வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா யுஎஸில் டாக்டர் ஆஃபீஸ் விசிட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இங்கே பார்த்திங்கன்னா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நான் இன்சூரன்ஸ் இருக்கணும் இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஊர் மாதிரியே தான் இங்கே பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது நம்ம ஊரில் வந்து எங்கேயா ஒருத்தவங்க யாருக்கா ஒருத்தவங்க இருக்கும் இல்லையா கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இங்கே வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக தேவையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து ஆல்ரெடி வச்சுருப்போம் இப்போ வந்து உள்ளே வந்து நம்ம போகிறது எப்படி விசிட் பண்ணுறது மட்டும் எப்படின்னு பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி எனக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது நான் என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுறேன் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டு வாரம் கழித்து ஒரு வாரம் கழித்து மூணு வாரம் கழிச்சு கூட கொடுப்பாங்க அதுக்குள்ளே எனக்கு ஃபீவர் சரியாயிடும்னு வச்சுக்கோங்க அது வேறு பிரச்சனை ஆனால் எப்படி போகிறதுன்றதை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த டாப்பிக்கெல்லாம் வேறு டாப்பிக் அதனால் விட்டுருவோம் நான் புக் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டேன் அவங்க வந்து ரெண்டு வாரம் கழித்து வர சொல்கிறாங்க சரி இப்போ ரெண்டு வாரம் ஆயிடுச்சு நான் வந்து ரெண்டு வாரம் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன் டாக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன் எப்படி இருக்கும் முதல்ல நான் போவேன் ரிசப்ஷன் கிட் கிட்ட நான் என்னோட பேரை கொடுப்பேன் சொல்லுவேன் என்னோடய லாஸ்ட் நேமு டேட் ஆஃப் பர்த்து எனக்கு இன்றைக்கி இத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் அவங்க வந்து என்னோடய இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் போய் உக்காந்துக்கலாம் இவங்கள ரிசப்ஷனிஸ்ட்டுன்னு கால் பண்ணுவாங்க இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டருன்னு கால் பண்ணுவாங்க இதை பண்ணுறத்துக்கு கூட நம்ம ஊரில் என்ன சொல்ல பண்ணுவோம் ஒரு டுவெல்த்து முடிச்சிருந்தால் போதும் ஒரு டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் நீ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கலாம் சில ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து கூட இருந்து வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா போதும் சொல்லுவாங்க இங்கே அதுக்கு டூ இயர்ஸ் டிகிரி பண்ணணும் டுவெல்த்து முடிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவுக்கு டூ இயர்ஸ் டிகிரி பண்ணணும் அப்போ தான் நீ குவா நீங்கள் வந்து குவாலிஃபை அந்த பொசிஷனுக்கு போகிறதுக்கே ஸோ அதை விட்டுருவோம் இப்போ வந்து நான் வந்து உள்ளே போயிட்டேன் பேர் கொடுத்துட்டேன் இப்போ வந்து நான் வந்து ஹாலில் உட்காந்துருக்கேன் வெயிட்டிங் ஹாலில் முன்னாடி இருக்கிற ரிசப்ஷன் வந்து ஹால் இருக்கும் அதில் நான் உட்கார வச்சுருப்பாங்க நான் உட்காந்துருப்பேன் ஓ அப்பா இப்போ எனக்கு எட்டரை மணிக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வர சொல்கிறது எப்போ வர சொல்லுவாங்க எட்டு மணிக்கு வர சொல்லுவாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுங்க ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சரின்ட்டு நம்மளும் லொங்கு 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 லொங்குன்னு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் உக்காந்துட்டு சில ஃபார்மெல்லாம் கொடுப்பாங்க புதுசாக போனால் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் இப்போ நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கேன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னில் போகும்போது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அந்த வருஷத்துக்கு பூரா அதுதான் இருக்கும் ஸோ அது அப்படி இருக்கும் சரி நான் இப்போ வந்து அந்த வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு எட் எட்டு மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட்டாக ஒரு எட்டரை மணி ஆகிடுச்சி ஒம்பது மணி ஆகிடுச்சி உக்காந்துட்டே இருப்பேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு மெடிக்கல் அசிஸ்டண்ட்டோ இல்லை நர்ஸோ உள்ளே வருவாங்க வந்து என்னோடய பேரை கால் பண்ணுவாங்க உங்களோட ஃபஸ்ட் நேமை கால் பண்ண மாட்டாங்க உங்களோட லாஸ்ட்டு நேமை கால் பண்ணுவாங்க ஆனால் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் நம்ம ஊர் பேரை இவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதை நம்ம காதில் கேட்டு அது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நான் தான் அப்படின்னு போகிறதுக்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் தான் நான் தப்புன்னு சொல்ல வரல நம்மளும் அவங்களோட பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சிரிப்பாக தான் இருக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் ஒவ்வொரு அடுத்த நாட்டுக்காரங்களோட பேரை உச்சரிக்கும் போது உச்சரிப்புக்கள் கொஞ்சம் மாதிரி மாற்றமாக தான் இருக்கும் அதை பற்றி ஒன்று விரி பண்ணிக்க வேண்டாம் அது டாப்பிக் இல்லை நமக்கு அப்புறம் இப்போ நான் வந்து உள்ளே வந்துட்டேன் உட்காந்துட்டு இருக்கேன் என்னோட மெடிக்கல் அசிஸ்டண்ட்டோ இல்லை நர்ஸோ வந்து என்னை கால் பண்ணுறாங்க என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் உட்கார வச்சிட்டு அங்கே வந்து வைடல் சைன் எடுப்பாங்க வைடல் சைன் மீன்ஸ் இந்த பிபி செக் பண்ணுறது டெம்ப்ரேச்சர் செக் பண்ணுறது நீ என்னென்ன சாப்பிட்ற மருந்து உனக்கு ஏதாவது மருந்து அலர்ஜி இருக்கா உன்னோட மெடிக்கல் எங்கே இருக்குது ஏன்னா ப்ரிஸ்க்ரிப்ஷப் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் நீ வந்து அந்த மெடிக்கலில் பிக்கப் பண்ணுறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க ஓகே இது முடிஞ்சுது இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க என் கூட வாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கூட கூட்டிகிட்டு போவாங்க ஒரு ரூமுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரூம் இருக்கும் நம்ம ஊரில் ரிசப்ஷனில் போய் பேரை கொடுத்துட்டு நம்ம உட்காந்துருப்போம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் ஐயோ நமக்கு முன்னாடி இத்தனை நாள் இருக்காங்களா நமக்கு முன்னாடி இத்தனை நாள் இருக்காங்களா ஓ நம்ம மூணு பேருக்கு அப்புறம் போகணும்ல நம்ம மூணு பேர் போயாச்சு நம்ம போவோம் அடுத்து நம்மளே எழுதிச்சு போவோம் சில ஹாஸ்பிட்டலில் கால் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து நான் போயிட்டு ரிசப்ஷன்கிட்ட பேர் கொடுத்துட்டு வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்து தலுத்து போயிடுச்சு அதுக்கப்புறமா நர்ஸுங்க வந்தாங்க நர்ஸோ அசிஸ்டண்ட்டோ வந்தாங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போய் வயல் சைனெல்லாம் எடுத்து இப்போ ஒரு ரூமுக்குள்ளே போட்டு என்னை அடைச்சி வச்சுட்டாங்க அந்த ரூமுக்குள்ளேயும் நான் வெயிட் பண்ணணும் 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 டாக்டர் விசிட்டிருக்காங்க டாக்டர் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்புறமா ஐயோ அப்பா ஃபோனை நோண்டு கூட இருக்கிறவங்ககிட்ட பே சில பேரெல்லாம் தனியாகவே தான் வருவாங்க கூட ஆளெல்லாம் கூட்டிகிட்டு மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்தில் ஃபோனையே நோண்டிட்டு இருப்பாங்க அப்புறம் நம்மளும் அந்த மாதிரி நோண்டிட்டு உக்காந்துருந்துட்டு போர் அடித்து போயிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு டாக்டர் வருவாங்க ஸோ அப்பா எப்படா வருவாங்க அப்படின்னு ஆகிடும் அதுக்கப்புறம் டாக்டர் வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் வைடல் சைன் எடுக்கும்போது எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அதை வந்து டாக்டருக்கு ஆல்ரெடி சென்ட் ஆகிருக்கும் டாக்டர் வந்து அதை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரியெல்லாம் நீ இன்னைய இன்னையோட பிரச்சனை நீ இதுக்காக தான் வந்திருக்க உனக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை அதனால் நீ வந்திருக்க அப்படின்றத நம்மக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க ஆமாம் எனக்கு இந்த பிரச்சனை அதனால் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்ட்டு கேட்பாங்க இல்லை எனக்கு எந்த டவுட்டும் இல்லை நான் வந்து ஃபைனு தான் இது வரைக்கும் பேசின வரைக்கும் ஃபைனு அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம வந்து டாக்டர்கிட்ட சொல்லலாம் இதில் என்ன ஒரு விஷயம்னா டாக்டர் வந்து உங்கள் கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறாங்களோ அவ்வளோ நேரத்துக்கான அமௌண்ட்டு வந்து நம்ம கொடுக்கணும் அது உடனே வந்து கொடுக்க மாட்டோம் கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்ச நாள் ஆகும் அவங்க வந்து பில் அனுப்பி அதுக்கப்புறம் நம்ம பே பண்ண இன்சூரன்ஸ் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்கும் ஸோ இன்சூரன்ஸ் பே பண்ணது போக நம்மளோட பார்ட்டி எவ்வளவோ அதை நம்ம பே பண்ணால் போதும் ஆனா சிலதெல்லாம் வந்துட்டு டாக்டர்ஸு ஆஃபீஸ் விசிட் பண்ணும்போது ரிசப்ஷனில் வந்து நம்ம பேர் கொடுக்கும்போது அவங்க வந்து கோப்பே வாங்குவாங்க கோப்பேன்னா இவ்வளோ அமௌண்ட்டு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே பே பண்ணிடணும் அப்படின்ட்டு உதாரணத்துக்கு வந்து ஒரு இருபது ரூபா இருபது டாலர் அப்படின்னு வச்சுக்கோங்க இருபது இருபத்தஞ்சி டாலருன்னா இது வந்து நீங்களோட உங்களோட ஃபேமிலி டாக்டர் ஜென்ரலாக விசிட் பண்ணுற டாக்டர் இருக்குது இதுவே நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை போனீங்கன்னா அந்த கோப்பே வந்து வேறு மாதிரி இருக்கும் அது வந்து சேர்த்து இருக்கும் விட டபுள் டைம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரி இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து டாக்டர் விசிட் பண்ணிட்டாங்க பார்த்துட்டாங்க நான் எனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து இதுக்கு அனுப்பிட்டாங்க ஃபார்மசிக்கு அனுப்பிட்டாங்க நான் வந்து நேராகலாம் என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க நான் வந்து ஃபார்மசிகிட்ட போய் பிக்கப் பண்ணிட்டோம் பிக்கப் பண்ணிக்கணும் போயிட்டு அங்கே அனுப்பிவிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு வெளியே அவங்களே கூட்டிகிட்டு வந்து ரிசப்ஷன் வரைக்கும் நம்மளை விட்டுட்டு ரிசப்ஷன்கிட்ட சொல்லிவிட்டு இவங்களுக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட் இது கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு எவ்வளோ எப்போ இவங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷன்கிட்ட நம்மளை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு டாக்டர் வந்து போயிடுவாங்க இப்போது கிட்டே நம்ம வந்து அடுத்த செக்கப்புக்கு எப்போ வரணும் அடுத்ததுக்கு எப்போ போகணும் இல்லை இல்லை தேவையில்லை அப்படின்றதெல்லாம் நம்ம பேசிவிட்டு இப்போவே அப் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை பக்கத்தில் வரும்போது எனக்கு ஒரு கால் பண்ணுங்க நாம் வந்து அப்போ அப்பாயின்மெண்ட்டை டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அவங்க நமக்கு கால் பண்ணுவாங்க ஸோ இப்போ தான் நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டேன் வீட்டுக்கு போகிறதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசசரு இந்த ஊரில் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் விசிட் பண்ணுறது ஓகே எனக்கு ஃபீவர் வந்துருச்சு இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுறேன் அவங்க ரெண்டு வாரம் கழிச்சு தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னால் முடியல உடனே நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும் பார்த்தே ஆகணும் அப்படின்னா நான் வந்து அர்ஜெண்ட் கேருக்கோ இல்லை எமர்ஜென்சிக்கோ போகலாம் அர்ஜெண்ட் கேர்ன்றது என்னன்னா உங்களோட டாக்டர் உங்களை பார்க்கல உடனே நம்ம பார்க்கணும் டாக்டரை விசிட் பண்ணணும் ஆனால் உங்களோட டாக்டர் வந்து உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாததுனால ரெண்டு வாரம் கழித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக நீங்கள் வந்து அர்ஜென்ட் கேருக்கு விசிட் பண்ணலாம் அர்ஜென்ட் கேருக்கு போனீங்கன்னா காசு கொஞ்சம் சேர்த்து ஆகும் அது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அர்ஜென்ட் கேருக்கு போனால் ஓகேவாக இருக்கும் ஒரு வேலை அங்கேயும் முடியல உடனே நான் போய் பார்க்கணும் எமர்ஜென்சிக்கு போகிறேன் எமர்ஜென்சியாக நான் போய் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து எமர்ஜென்சிக்கு போகலாம் நம்ம ஒரு எமர்ஜென்சி எப்படி இருக்கும் இப்போ எமர்ஜென்சி வார்டுன்னு வந்துச்சுன்னா படபடப்பு துடுதிடிப்பு இதெல்லாம் இருக்கும் பேஷண்ட்டை இழுத்துட்டு போகிறது அது பண்ணுறது இது பண்ணுறது இதெல்லாம் ஆனால் இந்த ஊரில் ரொம்ப இருக்கும் நான் போய் ரிசப்ஷனில் உட்காந்துருப்பேன் அந்த எமர்ஜென்சி ரிசப்ஷனில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் மேக்ஸிமம் வந்து நான் வெயிட் பண்ணதே ரெண்டு மணி நேரம் வெளியே போய் உக்காந்துகிட்டே இருப்பேன் இங்கே வீட்டில் இருந்தானாவது ஒரு பெட்டில் கம்முன்னு படுத்துருக்கலாம் ஒரு தைல நாளை போட்டுட்டு ஒரு ஃபீவர் மாத்திரையை போட்டுட்டு கம்முன்னு படுத்துருக்கலாம் அங்கே போய் நீங்கள் உட்காந்துட்டே தான் இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து கூப்பிடுவாங்க அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க எந்தக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னால் போன உடனே எமர்ஜென்சியில் வெளியே அனுப்ப மாட்டாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுமே தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களை வெளியே அனுப்புவாங்க அதுக்கு முன்னாடி அனுப்ப மாட்டாங்க உடனே போயிட்டு வந்துடலாம் அந்த கதையெல்லாம் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் இருக்கணும் ஓகே இப்போ நான் எமர்ஜென்சிக்கு போகிறேன்னா உடனே பார்க்க மாட்டாங்க சரி உடனே பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது உடனே டாக்டரை விசிட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது இங்கே நைன் ஒன் ஒன்றுன்ற ஒரு நம்பர் இருக்கும் அது வந்து எமர்ஜென்சி நம்பரு அது போலீஸ் நம்பரு எதை வேணால் சொல்லிக்கலாம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களா வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து உங்களை தூக்கி ஸ்டக்சரில் வச்சு தூக்கிட்டு போவாங்க அப்போ தான் வந்து டாக்டர் உடனே விசிட் பண்ணுவாங்க இங்கேருந்து தூக்கிட்டு போய் ஒரு நர்ஸோட கூட வருவாங்க அந்த எமர்ஜென்சி வண்டியில் நர்ஸோட கூட வருவாங்க ஆம்புலன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆம்புலன்ஸே தான் அந்த வண்டியில் வந்து நம்மளை தூக்கி வச்சுட்டு அதுக்கு வந்த உடனே எல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு நர்ஸு கூட வருவாங்க வந்து அந்த நர்ஸும் கூடவே வருவாங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகி நம்மளை கொண்டு போய் பெட்டில் சேர்த்துட்டு டாக்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இவங்க வந்து ரே ரிலீஃப் ஆவாங்க அது வரைக்கும் நம்ம கூட தான் இருப்பாங்க கூட வர்ற போலீஸ்காரங்களும் சரி நர்ஸும் சரி அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க அப்போ மட்டுமே டாக்டர் வந்து யார் அந்த டியூட்டியில் இருக்காங்களோ ஒரு வேளை நீங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் டியூட்டியில் யார் இருக்காங்களோ அந்த டாக்டர் வந்து நம்மளை பார்ப்பாங்க அப்போது அதைக்கு சரி பண்ணி வைப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாளோ எப்போ டியூட்டி வருதோ இந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு எப்போ டியூட்டி வருதோ அவங்க வந்து நம்மளை விசிட் பண்ணுவாங்க அது இல்லாமல் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கே போக முடியும் அது வரைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் சரி இதுக்கு பே பண்ணுறது எப்படி ரொம்ப காசு ரொம்ப ரொம்ப காசு நீங்கள் எமர்ஜென்சின்னு போயிட்டீங்கன்னா நார்மல் டாக்டரை விட அர்ஜெண்ட் கேரை விட எமர்ஜென்சிக்கு ரொம்ப 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 பே பண்ணணும் அதுவும் இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிங்க பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்கன்னாலே போதும் நீங்கள் அதுக்கும் சேர்த்து பே பண்ணணும் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு எமர்ஜென்சிக்கு ஒரு அமௌண்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நான் வீட்லேயே இருந்து நோ போயிடும் அந்த அளவுக்கு ஆகிடும் நம்ம ஊரில் வந்து டாக்டர்ஸ் எமர்ஜென்சின்னா உடனே போய் பார்த்து மருந்தை கொடுத்து மாத்திரையை கொடுத்து ஊசியை போட்டு டக்குன்னு சரி பண்ணிவிடுவாங்க இங்கே வந்து ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் என்ன சரி நம்ம எப்போ ஒரு பெட்டில் போய் அட்மிட் பண்ணுறாங்க நம்ம அட்மிட் ஆகிருக்கோம் அவங்களோட கேர் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கேர் பண்ணுவாங்க அவங்க கிட்ட பேசுகிறதாலருந்து உங்களை வந்து எங்கேயா கூட்டிகிட்டு போகிறது பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறது வர்றது இது எல்லாமும் வந்து ரொம்ப நல்லா கேர் பண்ணுவாங்க டாக்டர் விசிட் பண்ணும்போதும் ஒரு சிரிப்போட அவங்ககிட்ட பேசுகிறது அக்கறையோடு விசாரிக்கிறது எல்லாமும் இருக்கும் டாக்டர் மட்டும் டாக்டர் ஆஃபீஸில் மட்டும் இல்லைங்க வெளியே எங்கேனாவது நம்ம ஷாப்பிங்லேயோ இல்லை வெளியே ரோட்லேயோ பார்க்கும்போதும் ஃபேக்காவாவது கொஞ்சமாவது அவங்க சிரிப்பாங்க யாருன்னே தெரியாது ஒரு சிரிப்பு அவ்வளோதான் நம்ம மக்கள் வந்து நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது வந்து நம்ம தெரிஞ்சவங்களே கூட போனாலும் வந்து மூஞ்சை துருப்பிட்டு போகிறது இதெல்லாம் வந்து பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இவங்க கிட்டேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி நல்ல விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஎஸ்ஸில் என்னென்ன நடக்குது எப்படி இப்படியெல்லாம் லீவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி